கடையில் சுத்திக்கிட்டே இருக்கிறானு. ஓடுதா? ஓடுதாமா, ஓடிக்கிட்டு இருப்போம். மக்களே, காலையில ஏத்தனானு இப்பதான் இறக்கி விடுக்கானு கட்டு கட்டா. இன்னும் எப்ப கொண்டே வீட்டுல விடுவானோ தெரியல. கடவுள மண்டை இந்த தாடி சிங்கு வச்சா கட்டி நாராயணன் ஏத்தனையோ வண்டியில காலையில 6 மணிக்கு 11 மணிக்கு கொண்டாந்து கட்டு கட்ட இடத்துல இறக்கி இருக்கிறான். இப்ப இங்க கட்டு கட்டி முடிச்சு ஏத்தி எப்ப கொண்டு ஊட்டு விடுறாங்க தெரியல. யூடியூப்ல ஓட்டு விட்டுறானு. ஆமா, மோசமான வழி. நீங்க எப்படி பப்ளிசிட்டியா இருக்கீங்க? இடத்த சொல்லிடு. கரூர் எங்க? அவங்க சொன்னீங்கன்னு பரவாயில்ல, அதை வச்சுட்டே சொன்னீங்கன்னா செய்யாது செய்வாங்க. வெங்கமேடு சிங்கிள் வயசுல வந்து இங்க குடிய வந்துட்டாராமா பாவம். அவர் வந்து 30 வருஷம் தான் சிரிப்பு அடுத்த தெரியலையா? மாடு மேய்க்கிறதுக்கு வழி இல்ல, பால் கறக்கிறதுக்கு வழி இல்ல, பொழுதோட யாரு மொக்கல கரை சொல்லு. தம்பி, நீ கோணைய உட்காந்து இழுத்து கோணைய கட்டி விட்டு போயிடறாமாப்லாம். ஒரு கை வச்சோன்னு எனக்கு வலிக்குது. சோப்பு வெயிட் கொஞ்சம் குறைங்க. என்ன மாப்ள, உள்ள ஏட்டிட்டு பாக்குறியா? அங்க மக்களே, அப்படி ரேட்டு நீங்க லூஸ் விடுங்க. கோணைக்குனே கட்டி கோணை கூடிடுச்சே, வந்து வீட்டுல படுத்துக்குவ. அதையும் பாத்துக்க, அதுக்குத்தானே வீடியோ எடுக்கிறாங்க. மக்களே, அடிபட்டாலும் பட்டுச்சே இவனு. என்ன பேசிட்டு கட்டி கிடிப்பாங்க பண்ணிருங்க. திரும்பி திரும்பி அங்கிட்டு வந்துரு போது காலு பாதம் பாதம் வந்து இங்கிட்டு முன்னாடி வந்துரு போது. நம்ம டாக்டர் ஏதாவது சொல்லுவாரா? அந்த
பார்வை அந்த கட்டிலே தான் இருக்கு. திருப்பினீங்கன்னா அந்த கால் அசைங்க, கட்டுக்கிற வரைக்கும் பேசாதீங்க. நீங்கள் செல்ல வச்சுட்டு இங்கே வா, இங்கே வந்து போகிறோம். செல்லுக்கு பேசிக்கலாம், இங்கே வா. நீ அடங்கவே அடங்க மாட்டியா சாமி? மாடு எட்டி ஓஞ்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டுக்க மாட்டேன். அது எப்படி வந்துச்சு தெரியுமா மாடு? இங்கே வரா. அது நடிச்சு வேற காட்ட முடியல. குண்டியை தூக்கி எப்படின்னு உக்காருது. ஒரு ஆட்டி டமார்னுது. இங்கே கரகரன்னு சுற்றிக்கிட்டு போய் பல்ட்டி அடிச்சு கிடங்குள்ள உக்காந்துருக்குறேன். இங்கேறா உனது உட்கார வச்சான்னு எந்திரிச்சா கால் கோணிச்சிக்கிட்டு போகுது. என்னடான்னு பார்த்தா முட்டி கலண்டுக்குச்சு. அப்புறம் அப்படி இப்படி போட்டு இழுத்து நானா கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் உள்ள ஏதோ கருங்கல் உடையிற மாதிரி கறக்கு முறக்குன்னு சத்தம் கேட்குது. அது ஏ போய் எக்ஸ்ரே இதுன்னா செராய்ஸ் ஒன்று எடுக்கணும். எம்ஆர்ஐ செராய்ஸ் இல்லாமா எம்ஆர்ஐ நான் செராய்ஸ்ன்னு நினச்சிக்கிறேன். போய் ஒரு செராய்ஸ் ஒன்று எடுத்தா தான் வேலை ஆகும்.